நான் இந்த உலகத்தை அழிக்க போறேன். இன்னும் 10 செகண்ட்ல என்னுடைய சாம்ராஜ்யத்தை நானே உருவாக்க போறேன். அவனை கொன்னுருங்க. அப்புறம் இது என்னால முடிஞ்ச உதவி. இந்த பல்ல தான் உங்க பையன் அடிச்சு உடைச்சிட்டான். இத நானே வச்சுக்கிறேன். ஐயோ, நான் தான் உங்க கால்ல விழுகணும். எனக்கு கருணை காட்டுங்க. இந்த ஸ்கூல் உங்க பையனுக்கு செட் ஆகாது. ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்க. என்னை இன்னும் கொஞ்ச நாள் வாழ விடுங்க. நீ டீச்சர் அடிச்சிருக்க, உன் கிளாஸ்மேட்ஸ் அடிச்சிருக்க, உன் பிரின்சிபலையும் அடிச்சிருக்க. கலிபோர்னியா வேணாவா? உன்னை நியூ ஆர்லாண்ட்ஸ்லயும் சேர்த்துக்கல, டெக்ஸாஸ்லயும் உன சேர்த்துக்க மாட்டாங்க. ரிஜெக்ட் 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 ரிஜெக்ட். பொண்ணால தான் அவன் கெட்டு போயிட்டு இருக்கான். எந்த ஸ்டேட்லயும் அவனை சேர்த்துக்க மாட்டாங்க. நான் இப்ப என்ன பண்றது? நம்ம வேணா ஏசியாக்கு போயிடலாமா? ஏசியாவா? அது எங்க இருக்கு? ஏசியாவா? நான் வரல. நீ வந்துதான் ஆகணும். எதுக்கு? ஏன்னா நான் உன்னோட அப்பா. உன்னோட அப்பாப்பா அப்பா. நீ இப்ப எங்க போறனா? ஏசியாக்கு போற. செல்லம், ஏசியா ஒரு நல்ல இடம். இங்க பாரு, உங்க அங்கிளும் அங்கதான் இருக்காரு. நீ ஒரு சூப்பர் ஹீரோ தானே. நீ எனக்காக உன்னோட அங்கிளை நீ அங்க காப்பாத்தலாம். அங்கிள் பார்க்க எப்படி இருப்பாரு? ஏன்னா அவரு கேவலமா இருந்தா என்னால காப்பாத்த முடியாது. எப்ப பார்த்தாலும் பழைய பாட்டே ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லு, எங்க இருக்க? ஏர்போர்ட் போயிட்டியா? இந்த ஆந்திவே வந்துகிட்டே தான் இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க இருப்பேன். நீ ப்ராமிஸ் பண்ண அவன ஸ்கூல்ல சேர்ப்பேன்னு. நீ கவலையே படாத, அவனை என் ஸ்கூல்லயே நான் படிக்க வைக்கிறேன். அப்புறம் என்னோட மியூசிக் ட்ரீமுக்கு நான் கேட்டிருந்தேன், அதை மட்டும் மறந்துடாத. சரி சரி, நான் மறக்கல. சீக்கிரமா போயாகணும், இல்ல அவனை பார்க்க முடியாது.
I love you baby. ஹாய் ரன். ஹலோ யான். நீ எங்க போயிட்டு இருக்க? நானா? அது உனக்கு லிஃப்ட் வேணுமா? ஓகே. என்னாச்சேன்னு தெரியலையே. ரன், நீங்க அமெரிக்கா போறதுன்றது உண்மையா? ஆமா, இந்த எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் பத்தி படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்ப உண்மைதானா? அப்புறம் என் ஃப்ரெண்ட் உங்க கிளாஸ் தான், அவனை போகும்போது பார்த்துட்டு போயிடலாமா? சரி, போயிட்டு போலாம். யுவான், நீ எனக்காக இவ்வளவு ட்ரை பண்றதுக்கு நன்றி. ஆனா நான் சீக்கிரம் போகணும். நான் போறேன். போக சோதப்பிட்டியடா. இந்த கேஸ்ல இருக்கிற பொருளோட மதிப்பு மில்லியன் கணக்குல போகுமா? நம்ம பணக்காரங்களாக போறோம். நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிட்டா? தேவையில்லாதது பண்ணாம எனக்காக வெயிட் பண்ண. சொல்றல்ல அங்கிள், என்ன ஃபுட்டு நவனிக்கு கூட்டிட்டு போக முடியுமா? போலாம் தம்பி, வா. ஓகே. என்ன யார் தள்ளிவிட்டா? ஏய் தம்பி, உனக்கு என்ன வேலை? பிடிங்க கொஞ்சம். எங்க போற? வழி விடு, தள்ளி போங்க. அரவ. ஏய் யா. போட போட. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த சின்ன பையனை பாத்தீங்களா நீங்க? நீங்க ஏதாவது பாத்திருக்கீங்களா? இல்ல. மேடம், இது சின்ன பையனை பாத்தீங்களா சார்? கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீ என்ன துரத்துற? இந்த இதை வச்சு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடு. உன் கூட எல்லாம் சண்டை போடணுமா? அடிச்சா அம்மா கிட்ட சொல்லக்கூடாது. இந்த கால அடிக்கிற ஒண்ணு ஒன்ன நசுக்கிறடா. Huh?
குட்டிப்பையா, நான் உன்னை கொண்டு போய் விட்டுறேன். தேங்க்ஸ். ஆ, ஒன்றும் இல்லை குட்டிப்பையா. ஹலோ, இது போலீஸ் ஸ்டேஷனா? முயலையா? தம்பி, போலீஸ் ஒன்றும் சும்மா இல்லை நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு. வீட்டுக்கு போ, அதை நீயே வச்சுக்க, சரியா? முயலா, என்ன முடிச்சிட்டியா? சார், கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிச்சா. அவன் இந்த ஊருக்கு புதுசு வர, அவனுக்கு எதுவும் தெரியாது. என்ன தம்பி, என் டாக்ஸியில் வர்றதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். டேனியல்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். உனக்கு டேனியல் தெரியுமா? தெரியாது. நீ இந்த இன்ஜின் காமெடி என கேள்விப்படுதலையா? இல்ல. ஒன்னும் தெரியாதவனா இருக்கான். நீ அமெரிக்காலயே வளர்ந்த? நான் ஏன் சொல்லணும்? சும்மா தெரிஞ்சுக்கத்தான். முயல் ரொம்ப கியூட்டா இருக்கே. இந்த முயல் ஆம கதையை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? ஆ, தெரியும். கடைசியில டோர்டாய்ஸ் தான் வின் பண்ணுமே. அது சரி, நீ சொல்றது தப்பு. கடைசியா ரெண்டுமே ஒன்னாதான் வின் பண்ணும். சாவி எங்க போச்சு? இந்தாங்க. உன்னை என்னடா பண்றது? எங்கடா போன நீ? உன்னை எங்கெல்லாம் தேடி அலைஞ்ச தெரியுமா? நானு என்கிட்ட சொல்ல முகலாம எங்கடா போன? நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? சைனா வந்தது என்ன பாத்துக்கறேன்னு சொன்னீங்க. எது உண்மையா? நீங்க எங்க போனீங்க? நான் உங்களை தான் தேடினேன். நான் எங்கயோ போனே? எதுக்காக நீ போன் அட்டெண்ட் பண்ணல? நான் என் போனை தொலைச்சிட்டேன். தொலைச்சிட்டியா? உன்ன அப்புறம் கவனிச்சுக்கிறேன். ஹலோ, சொல்லு சிஸ்டர். அது அது வந்து நான் என் ஃபோனை தொலைச்சிட்டேன். அதை இப்போதான் கண்டுபிடிச்சேன். ஆ, அவன் என் கூட தான் இருக்கான். தோ அவன் விருந்தே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஆ, நீங்கள் அவன் கூட பேசணுமா? ஹலோ அம்மா, நான் நடந்தது சொல்றேன். டேய், தயவு செஞ்சு வேண்டாம்டா, ப்ளீஸ் டா. ஆக்சுவலா இந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்கு. சரிம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறம் இது நடக்காதா? அந்த பாக்ஸ்ல இருந்தது விலை மதிப்பில்லாதது. அது கிடைக்கலன்னா உங்களை கொன்றுவேன். நீங்க என்ன பண்றீங்க? தூங்க போறேன்ப்பா. எனக்கு ஒரு பையன் கூட படுத்தா தூக்கம் வராது. நான் அவனோட அங்கிள் தான், அதுல ஒண்ணும் இல்லை. அப்ப நீங்க பையன் இல்லையா? நான் பையன் தானா? நீ நினைக்கிற மாதிரி பையன் இல்ல. கொஞ்சம் தள்ளி போ. அப்படிதான்.
அப்போ எந்த மாதிரி பையன்? உன்னோட அங்கிள் வந்து சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, நீ படுத்துவங்க. நான் உங்ககிட்ட சீரியஸாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், வெளியே போங்க. இது என்னோட வீடா, நான் ஏன்டா வெளில போகணும்? உங்கள் ஃபோன் கொஞ்சம் கொடுங்க. எதுக்கு? என் அம்மாவுக்கு கால் பண்ணதா. குட்டி பிசாஸ். ஒருத்தரை கேட் செட், போ போ போ, சீக்கிரம் போ. என்னடா பண்ற? காப்பாத்துறாடே, ப்ளீஸ் ராடே, துரத்துறா, டே 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 டே, காப்பாத்துறா. ஐயோ, டே டே. என்ன பில்டிங் அங்கிள் அது? இங்க பாரு, நீ டான்ஸ் சொல்றதெல்லாம் கேட்டு நடக்கணும். அவங்களை தொல்லை பண்ண கூடாது, புரியுதா? நீங்க கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க, நான் முத முத வாங்கின சூப்பர் ஹீரோ மெடல், இது இனிமே உங்களோடது. தேங்க் யூ. இந்த மெடலை கூடவே வச்சுக்கோங்க, நீங்களும் சூப்பர் ஹீரோ ஆயிடலாம். ஹலோ சார். ஹலோ ஹலோ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அங்கிள்? நிறுத்து, நான் பிரின்சிபால். சரி பிரின்சிபால், நான் ஸ்டூடெண்ட்ஸை கண்காணிச்சிட்டு இருக்கேன். சீக்கிரம் டைம் முடிய போகுது. சரி, தொப்பையை கொஞ்சம் குறை. காலைல கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டாதான் எல்லாரும் அதே பிடிச்சணுன்றாங்க. ப்ரோ, உங்க புக் படிச்சேன், ரொம்ப காமெடியா இருக்கு. ஃபுல்லா படிச்சேன், கடைசி பக்கம் வரைக்கும் படிச்சிருக்கேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓ ப்ரோ, உங்களால் மட்டும் இப்படி முடியுது, வேலை செஞ்சுக்கிட்டு புக்கும் எழுதுறீங்க. அடே, ஒரு மனுஷனா பிறந்தா ஏதாவது சாதிச்சாகணும்டா. என்னோட ஆசை என்னன்னா, நான் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் எக்ஸ்பர்ட் ஆகணும்னு ஆசை. ஆனா என்ன, இப்ப ஒரு பிடி டீச்சர் ஆயிட்டேன். வாழ்க்கையில உன்னோட லட்சியம் என்ன? அது நான் வந்து ஒரு பெரிய சிங்கர் ஆகலான்னு. கண்டிப்பாக மாட்டேடா, உனக்குலாம் செக்யூரிட்டி வேலையே பெருசு, இதையே நல்லா பார்த்துட்டு உன் லைஃப்பை ஓட்டு, சரியா? சரி சரி. அப்புறம் என்ன? அப்புறம் அங்கிள், அங்கிள், நீங்க சொல்லிட்டு இருந்த அந்த டீச்சரை பார்த்துட்டீங்களா? இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், அமைதியா வா. உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருந்தா தெரியப்படுத்துங்க. உங்ககிட்ட இன்னொன்னு சொல்றேன், அவங்க கிட்ட இத பத்தி எல்லாம் பேச கூடாது, புரியுதா? ஓஹோ,
அப்ப அவங்க இங்க தான் இருக்காங்க போல. ஐயோ சை. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். மார்னிங் மிஸ் ரான். மார்னிங் யுவான். இங்க என்ன பண்ற? ஏய் நீ அந்த லிந்தன். ஆமா நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இப்படி எல்லாம் பேச கூடாது மேம்னு சொல்லு. அழகா இருக்கிறவங்களை எப்படி மேம்னு கூப்பிடுறது? இப்படி பேசாத மிஸ் ரான். இவன் அமெரிக்காலேருந்து வந்திருக்கான். இவன் இப்படி தான் இருப்பான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அட்வைஸ் கூட முடிஞ்சால் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் அவனை பார்த்துக்கிறேன். உன்னோட பேர் என்ன? லின். அப்படிலாம் பண்ணக்கூடாது. நான் வெறும் ஹலோ தான் சொன்னேன். ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், என்னோட பேர் லின். எனக்கு 10 வயசு ஆகுது. நான் அமெரிக்கால இருந்து வந்திருக்கேன். என்னோட கனவு என்னன்னா, நான் ஒரு சூப்பர் ஹீரோ ஆகணும். நான் ஒரு காரணமா எனக்கு வந்திருக்கா, அது என்னன்னா உங்க எல்லாரையும் காப்பாத்துறது. நான் இதுக்கு முன்னாடி நிறைய பிரின்சிபலோட மண்டியை போலந்து எடுத்திருக்கேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் இங்க உட்காரவா? டீச்சர் உன்னை இங்க உட்கார சொன்னாங்களா? நான் இங்க தான் உட்காருவேன். என்ன பண்ணுவ? அவ ரொம்ப மோசமான பையன். அவங்கிட்ட கொஞ்சம் நீங்க ஸ்ட்ரிக்டா இருங்க. எதுக்கு சொல்றேன்னா, இங்க படிக்கிறதுக்கு குறைவான சீட்டு தான் இருக்கு. அவன் அமெரிக்காவில இருந்து வந்ததுனால இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவனுக்கு நம்ம ஊரோட பாரம்பரியத்தை சொல்லி கொடுங்க. நோ ப்ராப்ளம் சார், நான் பாத்துக்கிறேன். நீங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க. ஏய் இங்க பார், இவன் தான் இந்த ஸ்கூலுக்கே பாஸ். இவனுக்கு கொஞ்சம் மரியாதை கொடு. ரொம்ப கேவலமா இருக்குது. அவ என்ன ரொம்ப கோவப்படுத்துறான்டா. இங்க பார், இப்பத்துல இருந்து நான் தான் உனக்கு பாஸ். அத நீ ஒத்துக்கணும். அதெல்லாம் இல்ல, நான் தான் பாஸா இருப்பேன். அவர் ரொம்ப ஓவரா பேசுறான். உன்னால முடிஞ்சா என் கூட குன்ஃபு கிளாஸ்ல வந்து சண்டை போடு. அப்படியா? சரி போலாம். அவன் தான் பாஸ் கூட சேலஞ்ச் வச்சிருக்கானா? யார் அவன்? என்ன பயந்துட்டியா? பயங்கரதே இல்ல எனக்கு. வாங்க மோதி பாத்துடலாம். இந்த ரவுண்ட்ல நான் தான் வின் பண்ணுவேன். அதுக்கு என்ன? என்ன பண்றேன்னு பாரு. அவனை பிடிங்க.
தெரியுமா டமால் டிமால்னு உதச்சு என்ன மிதிச்சுட்டான். அவனை பார்க்க கூட முடியல. தம்பி என்ன விட்டு இனி நான் பேச்சுக்கு வர மாட்டேன். மூஞ்சில மட்டும் அடிச்சிடாது. எழுந்துரு எழுந்துரு. அந்த கேஸ்ங்க. எந்த கேஸ்? ஐயோ மறுபடியும் மூஞ்சி டேமேஜ் பண்ணாதீங்க. அந்த கேஸ் ஒரு பொடி எடுத்துட்டு போயிட்டான். இவனா அது? ஆமா. இந்த பையனா? எனக்கு எப்படி தெரியும்? அவன் தான் இவன். என்ன வலிக்குது? இது பொய்யின்னு தெரிஞ்சது. பெரிய பையன் தானே? சின்ன பையன் போட்டோ குளிர். சரி பசங்களா, இதுக்கு யாரு சரியான ஆன்சர் பண்றாங்கன்றத பார்ப்போம். ஏய் இந்திரா, டீச்சர் உன்னை போர்டை கிளீன் பண்ண சொன்னாரு. லீன், உன்ன மாதிரி தான் எல்லா பசங்களும் இருக்கணும். நீ என்ன பண்ற? யார் உன போர்டில் இருக்காது அழைக்க சொன்னது? நீ போய் உட்காரு. எனக்கு எதுவும் தெரியாது. அவங்கிட்ட போய் கேளு போ. ஹே லீன், இந்த ஸ்கூல்ல நீ சேர்ந்திருக்கே, உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியல. புரியற மாதிரி சொல்லு. அங்கெல்லாம் ஹோம்வொர்க் கொடுக்க மாட்டாங்க, எப்பவும் ஃப்ரீயா இருப்போம். அப்ப நீ இதை பத்தி மிஸ் ஆன் கிட்ட சொல்லல? எங்களுக்கும் அதான் வேணும். சரி, ஆனா நீங்களே எனக்காக சப்போர்ட் பண்ணணும். சரி, நான் அதை பாத்துக்கிறேன். வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. லின், நீ எதுக்கு நிக்கிற? உட்காரு. மேம், இன்னைக்கு கிளாஸ் வேணாம் மேம். கிளாஸை கொஞ்சம் ஃப்ரீயா விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன தோணுதோ செய்யலாம்னு இருக்கும். சரியா? சரி லின், நீ முதல்ல உட்காரு. மேம், இவங்க எல்லாம் இருந்தா கேட்டாங்க, கொஞ்சம் கை தூக்குனா நல்லா இருக்கும். எல்லாரும் உங்க புக்கை எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 35. சரி, என்னாச்சு? எதுக்காக ஸ்கூல்ல இருக்க எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்க? இப்ப எதுக்காக அப்செட்டா வேற இருக்க? நான் யார் பிரச்சனைக்கு போகல, அவங்க தான் என்கிட்ட பிரச்சனை பண்றாங்க. ஓகே ஓகே, எனக்கு புரியுது புரியுது. அவங்களே பிரச்சனை பண்ணாலும் நீ அவங்கள அடிக்க கூடாது. போய் மிஸ் கிட்ட சொல்லு, அதுக்கு தான் இருக்காங்க.
உன்னோட டிராகனுக்கு தான் நல்ல ஒழுக்கத்தால் மக்களை வெல். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ண கத்துக்க. ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவும் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். இங்கே பாருங்கள், பாலை இப்படி போடணும். ஆ, இப்போ கூட புரியுதா? நேரங்களில் அவனோட ஐடியாஸ்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு. உண்மையாக அவள் சொல்கிற? ஆமாம், கடைசியாக. ஹலோ மிஸ் ஆன், உங்களை தான். கொஞ்சம் இங்கே வர முடியுமா? வாங்க, இங்கே வா, போகலாம். பசங்களா, இந்த ரெண்டு டீச்சரை வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஓகேவா? மிஸ் ஆன், நான் பாலை பாஸ் பண்ணுவேன், நீங்க பிடிக்கணும். இந்தாங்க, சரியா பிடிச்சிங்க. நீங்க ரொம்ப வேகமா பிடிச்சிட்டீங்க, என்கிட்ட போடுங்க. போடுங்க. இந்தாங்க. நல்லா பாத்தீங்களா பசங்களா, எப்பவுமே குயிக்கா இருக்கணும். சரி, இப்ப நீங்க, உங்களுக்கு வேற எக்ஸாம்பிள். காட்டல ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் பால பாஸ் பண்ண போறேன். பசங்களா, இதை பாத்தீங்களா? கவனமா இல்லைனா இப்படிதான் அடிபடும். அது இல்லாம ரொம்ப ஸ்லோவா இருந்தாரு இவரு. உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே, திரும்ப போடவா? இப்ப இத பாருங்க, லைன்ல போங்க, எல்லாரும் ஒரே லைன்ல போங்க. இத பிடிங்க. ஏன் இவ்வளவு ஸ்லோவா இருக்கீங்க நீங்க? இத பிடிங்க. இத பிடிங்க. இத பிடிங்க. இந்தாங்க. இது ரொம்ப கஷ்டம், பிடிங்க. உங்களுக்காக தான் சமைச்சிருக்கேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்கிட்ட ரெண்டு மூவி டிக்கெட் இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா போகலாமா? ம், ஆ, மிஸ் ரன், உனக்கு ஒன்றும் ஆகலையே. ஓ, இல்லை, பெருசாக எதுவும் இல்லை. மிஸ்டர் ரன், இது ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க இத கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன். இல்ல பரவாயில்ல, வேண்டாம், தேங்க் யூ. யா, மிஸ் ஆனா டேட் கூட்டி போக போறீங்களா அங்கிள்? முதல்ல உட்கார். இந்த படத்துல வர மாதிரி ரெண்டு பேரும் டேட்டிங்க்கு போக போறீங்களா? எப்படினா, மிஸ் ஆன், நீங்களும் அங்கிளும் ஒரு நல்ல பேர். ஏன் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்க கூடாது? ஒண்ணா தான் இருக்கணும், எப்பவுமே ஒண்ணா தான் இருக்கணும். ஒண்ணா தான் இருக்கணும், ஒண்ணா இருக்கணும், ஒண்ணா இருக்கணும், ஒண்ணா இருக்கணும், ஒண்ணா இருக்கணும். ஏன் பிடிச்சிருக்க கூடாது? என்னோட கோபம் அதிகமா பிரின்சிபல் ரூமுக்கு வா, இல்ல உன சும்மா விட மாட்டேன். நினைச்சு பாக்கல, என்ன விட கொஞ்சம் அழகா இருக்கா? அதுக்கு நான் பின்னாடி போயிடுவியா? மூவி டிக்கெட் வர. அங்கிள், கொஞ்சம் மூடுறியா? என் அங்கிள் கூப்பிடாத. நீ என்ன பிரச்சனை பண்ணிருக்கான்னு தெரியுதா? மிஸ் ரானா, நீ கஷ்டப்படுத்திருக்க. அங்கிள், நீங்க அந்த சாப்பாடு சாப்பிடலன்னு கோவமா இருக்கீங்களா?
தயவு செஞ்சு என்கிட்ட பேசுறத என்ன தனியா விடு. எனக்கு இந்த கிளாஸ் நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. எனக்கும் தான். அந்த சார் ரொம்பவே மோசமா நடந்து பாரு. இது உன்னோட சோம்பேறித்தனத்துக்காக. கிளாஸ் ஆரம்பிக்கலாம். நில்லுங்க. அட்டென்ஷன், சல்யூட் சொல்லுங்க. குட் மார்னிங் மாஸ்டர் மாம். லெக் ஸ்ட்ரெச் ஆரம்பிக்கலாம். சோம்பேறித்தனமா இருக்காதீங்க. இன்னும் புஷ் பண்ணுங்க, நல்லா ஒழுங்கா பண்ணுங்க. உன் கால பின்னாடி கொண்டு வா. உன் கண்கள் எப்பவும் நேரா தான் பாக்கணும். பிராக்டிஸ் அப்ப இவ்வளவு சோம்பேறியா இருக்க கூடாது. வழினா என்னன்னு உனக்கு தெரியும். அதோட போராடு. கீழே இன்னும் கீழே மேல பார். கீழே புஷ் பண்ணு. இன்னும் கீழே கீழே. மாஸ்டர், உங்களால ஏன் குடும்பம் போட முடியுமா? என்ன, எனக்கு கேக்கல. உங்களால ஏ கூட மோதி ஜெயிக்க முடியுமான்னு சொன்னேன். உன் கூட மோதணுமா? நீ சின்ன பையனா இருக்கிய, அதனால பயமா? பயம்தான். எனக்கு உன்னை காயப்படுத்திடணும்னு பயமா இருக்க. அதையும் பாத்துடலாம். ரொம்ப தைரியமா தான் பேசுற நீ. உனக்காக என் ரெண்டு கையும் பின்னாடி கட்டிட்டு சண்டை போடுற. ஓகே சரி ஆரம்பி. சூப்பர் சார், கரெக்ட்டா வேற லெவல் சார். நீ தான் ஜெயிப்பார். நீ தான் ஜெயிப்பார். நீ தான் ஜெயிப்பார். வந்து அடி என்ன? ஒரு என்னால நம்ப முடியல, இவ மாஸ்டர் தோக்கடிச்சிட்டான். இதுக்கு வாய்ப்பே இல்ல. இவ்வளவு நேரம் சும்மா விளையாட்டுக்கு விளையாண்ட. கை கொஞ்சம் வலிக்குது, நான் அதை கழட்டி விட்டுக்குவா. கவனமா கேளு, நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நீ ஃபாலோ பண்ணியே ஆகணும். வலிக்காத மாதிரி அடிடா. ரொம்ப நல்லா சண்டை போடுற. சரி, முதல் ரவுண்ட் ட்ரால முடிஞ்சிருக்க. இப்ப ரெண்டாவது ரவுண்ட். நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. நான் உன் அடிச்சா நீ திரும்ப அடிக்க கூடாது. கை உடஞ்சிருச்சு, கை உடஞ்சிருச்சுடா.
போட்டில ஜெயிக்க என்ன பண்ணலாம்? பிரின்சிபல், மிஸ்டர் யுவான், எனக்கு சார் சொல்லிதான் தெரியும் லின் உங்க சொந்தக்கார பையன்னு. நல்லதா போச்சு, நீங்க ரெண்டு பேரும் ஏதோ பிளான் பண்ணி தான் என்ன அடிச்சிருக்கீங்க. அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒரு சின்ன பையன் போய் போட்டி போட்டு தோத்து போயிருக்கீங்க. நான் தோத்து போயிட்டேனா? பாபா அவன் ஜெயிக்கணும்னு விட்டு கொடுத்தேன். ஒரு டீச்சரா எப்படி என்னால போட்டி தோக்க, ஒரு சின்ன பையனுக்கு எப்படி என்னால அடிக்க முடியும்? அப்ப நீங்க ஆரம்பத்துல இருந்தே சண்டை போடல, நீங்க தானே அவன் கூட போட்டிக்கு ஒத்துக்கிட்டீங்க. அவன் நீங்க பயங்கரமா அடிச்சிருக்கீங்க. நான் பயங்கரமா அடிச்சனா? அந்த சின்ன பையன் தானே போட்டு அடிச்சான். சார், அந்த பையனுக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க. நீங்க தான் மிஸ் ஆன் கிளாஸ்ல சேர்த்திருக்கீங்க, எதுக்காகன்னு எனக்கு தெரியும். மிஸ் ஆன் கூட நீங்க டேட்டிங் போனா தானே? சார், தேவையில்லாம பேசாதீங்க, கை நீட்டி பேசாதீங்க. உங்களை நீங்க இருங்க, என்ன பண்றேன்னு பாருங்க. இருங்க, அமைதியா இருங்க. ஐ அம் சாரி பிரின்சிபல், இது எல்லாமே என்னோட தப்பு தான். இது எல்லாத்துக்கும் நானே பொறுப்பேத்துக்கிறேன். சார், அவங்க தப்பு எதுவும் இல்ல, நான் தான் தப்பு பண்ணேன். ஆமாமா பிரின்சிபல், இதுல இவங்க தப்பு எதுவும் இல்ல, இவங்க எதுவுமே பண்ணல, எல்லா தப்பும் இவரோட தான். நீங்க அவர்கிட்ட கொஞ்சம் தள்ளியே இருங்க, இங்க வருங்க. உங்க எல்லாத்துக்கும் ஒன்னு சொல்லிக்கிறேன், உங்களோட சண்டையில எதுக்குடா ஏன் மூஞ்ச உடைச்சிங்க? மிஸ்டர் யுவான், அந்த பையனுக்கு நீங்க இதைத்தான் சொல்லி கொடுத்தீங்களா? டீச்சர்ஸ்களுக்கு மரியாதை கொடுக்கணும், உங்களுக்கு புரியுதா? அதை பத்தி அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்புறம் நீ முட்டையை செவுத்து மேல வீசுறதுனால செவுறு ஒன்னும் உடஞ்சிடாது. ஒன்னு மிஷான், எனக்கு உங்க மேல நிறைய மரியாதை இருந்துச்சு, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நினைச்சே பார்க்கல. இப்ப நீங்க போலாம். நீரு ஒன்னு போக சொல்ல. அங்கிள், உங்களுக்கு ஒண்ணு பாக்குறேன். நீ அங்கிள்னு கூப்பிடாத, நீ என் சொந்தக்கார பையன் தான், அதுக்காக நீ ஏன் இப்படி நடந்துக்கிற? போயிட்டானா? முதல்ல முதல்ல உன் தொப்பைய குற, தொப்பைய குற. என் தொப்ப உங்களை என்ன பண்ணுச்ச? முன்னோர்கள் அதனால நம்ம டீமோட நேம் குன்ஃபு பாய்ஸ். குன்ஃபு பாய்ஸ், இந்த பேரு நல்லா தான் இருக்கு. இப்பத்துல இருந்து நாம குன்ஃபு பாய்ஸ், குன்ஃபு பாய்ஸ், குன்ஃபு பாய்ஸ், குன்ஃபு பாய்ஸ், குன்ஃபு பாய்ஸ், குன்ஃபு பாய்ஸ், குன்ஃபு பாய்ஸ். இல்ல, என்ன பண்றீங்க? சரி சரி, நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். இங்க இரு. பை பை, பாத்துக்கறேன். பை பை. எல்லா உன்னால தான், உன்கிட்ட சொல்லி சொல்லி நான் தான் டயர்ட் ஆயிட்டேன். இவங்களை நீ எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டுருக்க தெரியுமா? இவங்க மட்டும் உனக்காக பேசலன்னு வச்சுக்கோ, நீ திரும்ப ஸ்கூலுக்கு வந்திருக்கவே முடியாது. எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு டீச்சர் அடிச்சிருப்ப நீ. சும்மா இரு, இதுல எதுவும் இவன் தப்ப இல்ல. சும்மா இவனுக்கு வர சொல்லாத. லின், உனக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா? குட் பாய். சரி, உன்னை நான் நாளைக்கு பாக்குறேன். சரியான், நான் கிளம்புறேன். பை பாய்.
திரும்ப அப்படி பண்ணாத. அவ இங்கதான் இருக்கான். நான் கேஸை கண்டுபிடிக்கிறேன், நீ இங்கே அமைதியாரு, புரிஞ்சுதா? வெளியே போங்க. ஆமா, இது என்ன? ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு தேவை இது இல்ல. அந்த ராபிட் எங்க? எந்த ராபிட்? ஏமாத்த நினைச்சேன். சரி சரி சரி, அந்த ஒரு மில்லியன் நீங்களே வச்சுக்கோங்க, எங்களை விட்டுருங்க, போயிடலாம். உங்களுக்கு என்ன வேணும்? நான் சொன்னதை முடிக்க முடியலனா நான் சொன்ன மாதிரி புடிங்க. எனக்கு அந்த ராபிட் கிடைக்கலனா அவன் உயிரோட இருக்க மாட்டான். அங்கிள், ஏன் இன்னைக்கு இவ்வளவு குடிக்கிறீங்க? என்னன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஓஹோ, எனக்கு தெரியும் நீங்க எதுக்கு சந்தோஷமா இருக்கீங்கன்னு. எதுக்கு? ஏன்னா உங்க லவ் பத்தி நான் உங்ககிட்ட சொன்னனால தானே. இது நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்க வேண்டிய ரகசியம். லேன், இங்க பாரு, நீ ஒரு பையன் கரெக்டா? ஆமா. நான் உன்னை கேக்குறேன், உண்மையை மட்டும் தான் சொல்லணும்.
நீ அமெரிக்கால அந்த பொண்ணு கூடியாவது வெளியில போயிருக்கியா? இல்ல. இல்ல. சொல்லி போயிருக்கியா இல்லையா? அப்படி வா வழிக்கு. உங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? எங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. எதனால? நான் அவன் புரிஞ்சுக்காதனால. நீ ஏன் ஒழுங்கா லவ் பண்ணல? அன்புன்றது எவ்வளவு முக்கியம் தெரியுமா? நீங்க கூட உங்க அன்பை புரிஞ்சுக்கல. யார் சொன்ன நான் அன்பை புரிஞ்சுக்கலன்னு? என்ன பண்றது? நீங்க மிஸ் ஆன்காக தான அமெரிக்கா போகல? உன்ன சொல்லவா, இந்த 20 வயசு பசங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் என் வாழ்க்கையில ஒரே ஒரு பொண்ணு தான் லவ் பண்ண, அதுதான் மிஸ் ஆன். அத பொறுக்காத இந்த மா வேற அடிக்கடி என் கூட சண்டைக்கு வருவான். லென், சில நேரத்துல நீ செய்யறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ மூஞ்சி அடிச்சு உடச்ச பாத்தியா? ஹே மாலாசாங், நான் உன்னை ஒரு நாள் தோக்கு அடிப்பேன்டா. உனக்கு என்ன வேணும்? சேலஞ்ச் லெட்டரா? என்னால உன் சேலஞ்ச ஏத்துக்க முடியாது. என்ன, 3 நாளைக்கு அப்புறம் டீ கூன் கிளப்ல ஜெயிக்கிறவங்க மிஸ் ரானை எடுத்துக்கலாமா? வாங்கிக்கோ. மாஸ்டர், நீங்க ரொம்பவே நல்லா சண்டை போடுறீங்க. நீங்க என் மனசுல இடம் பிடிச்சிட்டீங்க. உண்மையாவா? உண்மையாதான். ஐயோ, ஐயோ, மிஸ் ரான், நீங்க தயவு செஞ்சு டீ குண்ட கிளப்புக்கு வாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த யுவான் பிரச்சனையில மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். நீ எதுக்கு இங்க வந்த? நான் எங்க அங்கிள் சேலஞ்சை ஏத்துக்க போறேன். நீயா? விளையாடத நிறுத்து, இங்க இருந்து போ. உன் அங்கிள் இங்க வர சொல்லு. சார், உங்களுக்கு என்ன பயமா? நான் பயப்படுறேனா? நீ இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். சின்ன பசங்க பெரியவங்க விஷயத்த தள்ளிவிடக் கூடாது. உங்க அங்கிள் இங்க வர சொல்லு. அந்த யுவா நீங்க வந்தே ஆகணும். அங்கிள்,
ஜெய்வான். ஏன் அங்கிள் கூட தான் பிரின்சிபல். நீ வீட்டுக்கு போ. நீங்க சவாலை அக்செப்ட் பண்ணலனா மிஸ் ஆன் பின்னாடி போறத முதல்ல விட்டறணும். அது என்னால முடியாது. இது பல வருதுன்னு பேச்ச பாரு. போங்க வீட்டுக்கு போ. வாங்க. முடியாது. வாங்க. வாய்ப்பே இல்ல. வாங்க. முடியாது. வாங்க வாங்க. இல்ல 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 இல்ல. என்ன விட்டுறா? என்ன விட்டு? என்ன விட்டு? என்ன விட்டுறா? நான் தொடர்ந்து கேக்குறா. என்ன விட்டுறா? என்ன விட்டுறா? அப்பா ஐயோ. வாங்க. நிறுத்து நிறுத்து. நீ தான் ஜெயிச்ச. நான் ஒத்துக்குறேன். அட போடா, நீ ஜெயிச்ச, நான் தான் ஜெயிச்சேன். என்கிட்ட அப்பா சார் என்னாச்சு? என் கை இதுக்காக இப்ப திரும்பி இவர அடிச்சா? நான் இன்னும் அடிக்கவே இல்ல. உங்களுக்கு எதுவும் ஆகல இல்ல சார்? எனக்கு பிராக்சர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது என்னது மிஸ் ஆன், தயவு செஞ்சு என்னோட ஆட்டை திரும்ப தரீங்களா? நிறைய இடத்துல பிராக்சர் ஆயிடுச்சு. சீட்ட பண்ணு மிஸ் ஆன். நான் தோத்து போயிட்டேன். இங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கு. கீழப்படுத்திருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு? லென், இங்க என்ன நடக்குது? இப்படிதான் நீ உன் லவ்வை சொல்லுவியா? நான் உனக்கு என்ன பண்ண? ஒரு நிமிஷம் அதை கொடு. சார் வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். Thank you Miss Anne. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப மோசம். எனக்கு தெரியாம ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ண? என் வாழ்க்கையில நான் நினைச்ச மாதிரி நிம்மதியா போயிட்டு இருக்கு. நிறைய கனவு கண்டிருந்தேன். இப்ப அது எதுவுமே இல்லாம நீ ஆக்கிட்ட. எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீ என் மூஞ்சில முழிக்காத. போயிடு, அமெரிக்காக்கே போயிடு. இங்க பாரு, உன்னோட கேவலமான இந்த மெடலை எனக்கு தேவையில்லை. எனக்கு அந்த மியூசிக் ட்ரீம் ஃபண்ட் கூட தேவை இல்ல. இனிமே நான் உனக்கு அங்கிளும் கிடையாது. திரும்ப ஊருக்கே போறேன். எதுக்கு? ஏன்னா நான் ரொம்ப கெட்ட பையன். நீ ஏன் அப்படி நினைச்சுக்கிற? என்ன அமெரிக்கா ஸ்கூல்ல இருந்து அனுப்பிச்சு விட்டாங்க. என்னை இங்க சேர்த்துக்க கூட மாட்டேங்கிறாங்க. என்னோட அங்கிள் கோவமா இருக்காரு. நான் உன்கிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கா? உன்னோட கனவு என்ன? சூப்பர் ஹீரோ ஆகணுங்கிறது தானே? அப்படி ஆகணும்னா நம்ம நிறைய அதுக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அவங்க எல்லாருமே கடினமாக உழைப்பாங்க, மன தைரியத்தோடு இருப்பாங்க. மக்கள் யாருக்குமே அவங்கள பிடிக்காது, ஆனால் கடைசியில் அவங்க தான் உலகத்தை காப்பாற்றுவாங்க. இதிலிருந்து என்ன தெரியுது? நீ விடாமல் முயற்சி பண்ணால் தான் உன்னால் சூப்பர் ஹீரோ ஆக முடியும். எங்கே போன? எங்கடா போன? ஹலோ யான்.
லின் என் கூட தான் வீட்டில் இருக்கான். நீங்கள் கவலைப்படாதீங்க. கேக்குதா? ரொம்ப ரொம்ப நன்றி. ஒன்றும் இல்லை. குட் நைட். ஏன் நீங்க அப்படி பாக்குறீங்க சார்? புளிக்கல? இல்லையே, ரொம்ப ஸ்வீட்டா தான் இருக்கு. புளிப்பான இது உங்களுக்கு. மிஸ்டர் மா, என்ன அவரு காணோம்? டாக்டர் கிட்ட போய் கேப்போம். சரி போலாம். மேடம், மிஸ்டர் மா எங்க? அவர் ஹாஸ்பிட்டல் விட்டு போயிட்டாரு. இது டிராகன் தானே ப்ரொஃபசர்? இது ரொம்ப ரேரான ராபிட்னு சொல்றாங்க. ஆமா, இந்த முயலை பாரு. அதோட தலையில ஸ்பெஷல் மார்க் ஒன்று இருக்கும். இந்த முயல் ரொம்ப அரிய வகையான முயல். இதோட ரத்தத்தால நிறைய பேரை காப்பாத்தலாம். ஆனா இதை திருட நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இது எங்க இருக்குன்னே தெரியல. மிஸ் ஆன், இப்ப நம்ம என்ன பண்றது? அந்த ராபிட் இப்ப எங்க இருக்கு? டியன் வீட்டுல இருக்கு. சரி, நம்ம ராபிட் எடுத்த உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணு. சரி. யார் நீங்க? நீ தான அந்த ராபிட் எடுத்துட்டு போன அந்த வெள்ளை கலர் முயல். இவ வில்ல. நான் வில்ல. யார் நீங்க? நான் உங்களுக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கேன். என்ன நம்புங்க. அந்த ராபிட் திரும்ப கொடுத்துருங்க. நீங்க என்ன பண்றீங்க? அந்த ராபிட் கொடுத்து நீங்க போங்க. மிஸ் வா, பைல மிஸ் சிகரெட். ஏய் இருங்க. உனக்கு தேவை எடுத்துட்டு வா. போலீஸ்க்கு கால் பண்ண இவங்க செத்துருவாங்க. அங்கிள், வேகமா போங்க. அங்கிள், அந்த ராபிட்ட கடத்தினது நீங்க தானு? போலீஸ் இப்ப ஊர் முழுக்க உங்களை தேடிட்டு இருக்கு. இந்த ராபிட் மருத்துவ உலகத்தோட அதிசயம். நான் நினைக்கிறது நடந்துச்சுன்னா டன் கணக்குல பணமழையா கொட்டோ கொட்டுன்னு கொட்டும். நீங்க ரெண்டு பேரும் சரியான முட்டாளுங்க. பார்த்து கவனமா, எங்களை போக விடுறா புறம்போக்கு. பாஸ், உங்க ராபிட் இங்க வந்துருச்சு. ராபிட்ங்க அவங்கள முதல்ல போக விடு, அப்புறம் நான் ராபிட் தரேன். ஆ
லின் இது அது இல்ல அவனை புடிங்க. இவனை கூட்டு போங்க பாஸ், அந்த பசங்க ஓடிட்டாங்க. அந்த ராபிட் எங்க? அவளை எது பண்ணாத விட்டு ஹீரோ என்ட்ரியை கொடுக்குற
ஏண்டா வந்தோன்னு யோசிக்க போறேன். கட்டி தொங்கோடுங்க. என்னாச்சு? போ, நான் போய் அக்ளே மிசானியை காப்பாத்தியாகணும். நீ போ, நானும் வரேன். இல்ல, நீ வரவேனா, அது ரொம்ப ஆபத்து. போலீஸ் கூப்பிடு. எனக்கு ஒரே ஒரு வார்த்தை என்னென்ன, லவ் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். ரொம்ப நாளாகவே உனக்காகவே ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். அதை உங்ககிட்ட பாடிக்காட்ட எனக்கு தைரியம் இல்லை. ஆனால் இதுதான் எனக்கான கடைசி வாய்ப்புன்னு நினைக்கிறேன். நீ பாடு, இப்போ நான் கேட்குறேன். நானும் நீயும் கடைசி வரைக்கும் ஒன்னா தான் இருப்போம். ஒன்னாவே மட்டும்தான் இருப்போம். தைரியத்தை நான் பாராட்டுறேன். அதுவும் என்ன எதிர்த்து? நல்ல புள்ளையா அந்த ராபிட்ட கொடுத்துரு, இல்லனா உன்னை கொன்றுவேன். நான் அந்த ராபிட்ட உன்கிட்ட கொடுக்க மாட்டேன். மரியாதையை உங்களை விட்டுரு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க.
பசங்களா, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். நீங்களே இவங்க கதையை முடிச்சிருங்க. உன்ன நானே அடிக்கிறேன். உன்னை ஒண்ணு சொல்லிக்கிற, இந்த கைமை இன்னும் ஆறல, தள்ளி விட கூடாது, புரியுதா? பாம்பு போயிடு. இல்ல இல்ல, நம்ம பேசிட்டு இருக்கலாம். பாய்க்கா ஐயோ வேணா 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 வேணா. எப்படி தப்ப பத்தியா வா. ஐயோ நீ ஒரு ஆம்பளையா இருந்தா எங்க கூட மோதுற? ஏன்டா பசங்க கூட மோதுற? சாவுங்க. நீங்க குன்ஃபு பசங்க இல்ல, சரியான முட்டா பசங்க. Yeah.
ஹெந்திரி, ஹே ஹெந்திரி, கேக்குதா? நம்ம சாகல ஹெந்திரி. மிஸ்ரே, நம்ம உயிரோடு தான் இருக்கோம். ஆமாம், நம்ம உயிரோடு தான் இருக்கோம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி உனக்காக நான் ஒரு பாட்டு எழுதினேன். அந்த சாங்க பாடு, நான் இப்ப கேட்கணும். இங்கே வந்திருக்கிற டீச்சருக்கு, பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலேயே இவங்கள மாதிரி சிறந்த மாணவர்களை நான் பார்த்ததே இல்லை. இவங்களை நினச்சி பெற்றவங்க ரொம்ப பெருமைப்படணும். பெற்றவங்க மட்டும் இல்லை, டீச்சர்ஸும். டீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்கூலும். ஆணித்தனமாக நான் ஒன்று சொல்கிறேன், வருங்காலத்தில் இவங்க தான் சிறந்த மாணவர்கள். இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து இவங்களை வரவேற்கலாம். அவங்க வேறு யாருமே இல்லை, கும் ஃபு பாய்ஸ். Right. Turn the lights on.
judging what you're thinking. But I would try to do what's gonna make a difference. On the age, so what? No limit. நீங்க ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுத்துருக்கீங்க. அமெரிக்காவுக்கு கண்டிப்பா போறீங்களா? ஆமா போறேன். உன்னையும் கூட கூட்டிட்டு தான் போறேன். Don't break the road cause we rollin'. Pounce out the feet, we gotta show it. And never keep me strong, what you do it. The tenor of the உங்களுக்கு தெரியலாம் ஏய் 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 ஏய்